அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் கேந்திராதிபத்திய தோஷம் சுப கிரகங்கள் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றால் குறிப்பாக குரு சுக்கரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றாள் மிதுனலக்கணம் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் பத்தாம் இடம் ஒரு கேந்திரம் நாலாம் இடம் ஒரு கேந்திரம் மிதுனலக்கணத்திற்கு குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷம் உடையவன் மீன லக்கணத்திற்கு நான்கு ஏழுக்கு உடையவன் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் சில அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் குரு புதன் சுக்ரன் கேந்திரங்களில் இருந்தாலே கேந்திராதிபத்திய தோஷமா அவர்கள் கேந்திர ஆதிபத்தியம் பெற்றால் தோஷமா இப்பொழுது ஒருவருக்கு மிதன லக்கணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு கேந்திர ஆதிபத்திய தோஷம் உண்டு என்று எடுத்துக்கொள்வதா ஒருவருக்கு கடக ஏழாம் இடத்திலே குரு இருக்கிறார் மகரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் என்று எடுத்துக்கொள்வதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது கேட்டிருக்கின்றார்கள் சாஸ்திரம் தெளிவுபட சொல்லி இருக்கிறது கேந்திர ஆதிபத்தியம் தான் அந்த கிரகத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கேந்திரத்தில் இருந்தால் அல்ல கேந்திர ஆதிபத்தியம் பெற்றிருந்து அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றதோ எந்த ஸ்தானத்தில் இருக்கின்றதோ அந்த ஸ்தானத்தின் பலனை கெடுப்பான் இதுதான் உண்மை இப்பொழுது ஒருவருக்கு கன்னியா லக்கணம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் மிதுனத்தில் அவருக்கு குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த கன்னியா லக்கணத்திற்கு நான்கு ஏழுக்கு உடையவன் கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற குரு பாதகாதிபதி கெட்டவன் அவன் பத்தாம் இடமான ஜீவிய ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் அமர்ந்தால் ஆரம்ப கட்டத்தில் வேலை இல்லாமல் போய் மிகவும் கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வருபவனாக இருக்க முடியும் அல்லது மிக சொற்ப சம்பளத்தில் சற்று அவமானத்தோடு வேலை செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்று தான் வருகிறது ஆக சுபர்கள் கேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷமா என்றால் அல்ல ஒருவர் என்ன லக்கணம் பெற்றிருக்கின்றாரோ அதற்கு கேந்திரம் ஒரு சுபர் வீடாக இருந்தால் குறிப்பாக குரு புதன் சுக்ரன் இருந்தால் அவர்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் உண்டு அந்த கிரகம் கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற அந்த சுப கிரகம் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் அந்த பலனை கெடுப்பான் சரி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற சுப கிரகம் எந்த ஸ்தானத்தில் அமர்கிறதோ அந்த ஸ்தானத்து பலனை கெடுப்பான் என்று சொன்னீர்கள் ஆம் ஒன்று முதல் பன்னிரெண்டு வீடு இரண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் மூன்றாம் இடம் ஸ்தானம் நான்காம் இடம் ஸ்தானம் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்றெல்லாம் வருகிறது இதில் ஆறாம் இடம் ருணஸ்தானம் எட்டாம் இடம் அஸ்தமஸ்தானம் கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற ஒரு சுப கிரகத்தை நீங்கள் கெட்டவன் என்று சொன்னால் அவன் இருக்கின்ற ஸ்தானத்தை கெடுப்பான் என்று சொன்னால் அவன் ஆறாம் இடத்தில் அமர்ந்தால் அது ருணஸ்தானம் என்று சொல்வார்கள் நோய் சொல்லும் நோயை சொல்லும் அந்த இடத்தில் அமர்ந்தால் எப்படி இருக்கும் பலன் நோயின் தன்மையை கெடுப்பான் இதுதான் முக்கியம் நீங்கள் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு கிரகம் எந்த தன்மையை பெற்று போல இருந்தாலும் கெடுபலன்கள் உண்டு என்று சொல்லப்பட்டாலும் தொண்ணூறு சதவிகிதம் கெடுபலன்களை செய்தாலும் பத்து சதவிகிதமாக நல்லதையும் செய்யும் இதேபோல் கெட்டதை செய்கின்ற கிரகம் என்னதான் கெட்டது செய்தாலும் நல்லதையும் கொஞ்சம் செய்யும் இந்த இரண்டும் விகிதாச்சார முறையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுமே அல்லாமல் முழுமையான கெடுபலன் முழுமையான நற்பலன் என்று எந்த கிரகத்திற்கும் கிடையவே கிடையாது இதை இங்கே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் உதாரணமாக செவ்வாயை எடுத்துக்கொள்ளுங்கள் சண்டை சச்சரவு என்று வந்தால் கூட எந்த நிலையிலும் உறுதி மாறாது ஆட்சி செய்யும் ஒரு சிறந்த அமைச்சனுக்கும் அது வேண்டுமே அப்பொழுது ஆட்சி அமைக்க முடியும் ஆக நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் அந்த விகிதாச்சாரம் வித்தியாசம் சதவிகித கணக்கு மாறுபடும் எண்பது ப சதவிகிதம் நன்மை இருபது பர்சன்ட் தீமை என்று வரும் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே திட்டமிட்டு ஒரு செயலை செய்தால் புத்திசாலித்தனமாக திட்டமிட்டு ஒரு வேலையை செய்தால் அது வெற்றிகரமாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு திட்டமிட்டு ஒரு நற்செயலை செய்தால் லாபம் கிடைக்க கிடைப்பதோடு நற்பெயரும் கிடைக்கும் இன்றைய தினம் ஒரு நற்செயலை திட்டமிட்டு நீங்கள் திறமையாக நடத்தி முடிப்பதால் நற்பெயரும் உண்டு லாபமும் உண்டு ராசி அன்புகளை தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற் நீங்கள் எந்த நல்ல வேலையை செய்தாலும் அதில் குற்றம் காண்பர் பலர் உங்களுக்கு வர வேண்டிய மதிப்பு குறையும் அங்கீகாரம் கிடைப்பது அரிது மறுபாதி நீங்கள் எதை செய்தாலும் அது புகழப்படும் அங்கீகாரம் மதிப்பு கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே உபயோகமானவன் இவன் செய்ய வேண்டிய நல்ல வேலையை செய்து முடித்தான் அவன் செய்யட்டும் இவன் செய்யட்டும் என்று எல்லோரும் கை கழுவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இவன் ஒருவன்தான் தான் என்று இந்த வேலையை செய்து முடித்தான் இவன் வாழ்க என்ற ஒரு பட்டத்தை நீங்கள் பெறுகின்ற நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறை ஒரு புது சிந்தனை இதன் மூலமாக உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்குவதோடு ஒரு நல்ல வரவினையும் வரவழைத்து கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களை நன்றாக யோசித்துப் பார்த்து எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுத்து அதன்படி நடந்து நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே உங்களது திறமை அணுகுமுறை இந்த இரண்டும் இன்றைய தினம் ஒரு வகையில் வெற்றியை கொடுக்கிறது அது எந்த வகை தீமையை அகற்றுகின்ற வகையில் தீமையை அகற்றும் உங்களது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்களே செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு செய்யக்கூடாத ஒரு காரியத்தை இதுதான் செய்ய வேண்டிய காரியம் என்று தவறாக நினைக்கின்ற காரணத்தால் அப்படி நினைத்து செயல்படுகின்ற காரணத்தால் ஒரு சில கெட்ட பெயர்களை நீங்கள் வாங்கிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு இன்று நிலவுவதால் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செயல்பட வேண்டும் இன்று விருச்சகராசி அன்பர்களே இதை அடைய வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டிருந்த ஒரு நல்ல ஒன்றை ஒரு வஸ்துவை ஒரு பொருளை இன்று நீங்கள் அடைவீர்கள் நினைத்ததை பெறுவீர்கள் இதற்கு உங்களது பேச்சும் உங்களது நேர்மையும் உதவி செய்கின்றன தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் இனிப்பான ஒரு பொருளை வைத்து எறும்பை அழைக்க வேண்டாம் தானாகவே வந்துவிடும் அதுபோல் நன்மை தரும் ஒரு காரியத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அந்த நன்மையை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் பலர் நீங்கள் அலையாமலேயே ஒன்று சேருவார்கள் அதுபோல் இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு செயலால் நன்மை கிடைக்கும் என்று கருதி பலர் நீங்கள் அழைக்காமலேயே உங்களோடு உடன் சேர்வர் மகர ராசி அன்பர்களே வீண் பணச்செலவு வீண் அலைச்சல் என்று இருக்கிறது உங்கள் கணிப்பு ஏனோ தவறி அதன் காரணமாக வீண் செலவும் வீண் அலைச்சலும் இன்று இருக்கிறது கவனம் கும்பராசி அன்பர்களே நல்ல லாபம் பெற ஒரு நல்லது நடக்க தீயது அகன்று நல்லது நடக்க ஆக்கப்பூர்வமான ஒரு யோசனையை யோசித்து அது வெற்றிகரமான யோசனை தான் என்பதை செயல்படுத்தி அனுபவப்பூர்வமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளும் மற்றவளுக்கு அறிவிக்கும் நாளும் இந்த நாளே மீனராசி அன்பர்களே யாருக்கும் பிரகடனப்படுத்தாமல் இது செஞ்சால் நல்லது இப்படி செய்யப்போகிறேன் இப்படி செய்ததால் எனக்கு கிடைக்கும் என்றெல்லாம் யாரும் எதுவும் சொல்லாமல் நாளைய தினம் உங்கள் தேவைக்கு உண்டான ஒரு விஷயத்தை ஒரு வேலையை வெற்றிகரமாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள்